ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க வாழ்த்துக்கள் கேரட்டு கோதுமை மாவு யூஸ் பண்ணி ஒரு குழி பனியார ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு மீடியம் சைஸ் கேரட் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்க தொழிலாம் சீவி எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க தொலை எதுவுமே இருக்கக்கூடாது நீட்டாக சீ எடுத்துக்கோங்க தொலிலாம் எடுத்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க அது வேகட்டும் ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்து ஒரு ஜல்லடையில் வச்சு சளித்து எடுத்துக்கோங்க இப்போ கேரட் வந்துடுச்சு அஞ்சு நிமிஷத்தில் கரெக்டாக வந்துடும் அதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவு வறுத்த நிலக்கடலை எடுத்து மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இந்த குழி பணியாரத்துக்கு தேவையான அளவு மொத்த சுகரையும் அதில் ஆட் பண்ணி பவுட்ராக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவு இருந்தால் போதும் நல்லா பவுட்ரு ஆகணும்னு வேண்டாம் அதை கோதம் மாவுக்கெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கேரட் நல்லா ஆறிட்டு அதே மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அந்த மாவு கூட கேரட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவை எதுக்கு சளிச்சு எடுத்தோன்னா அப்போ தான் கட்டி கட்டியாக வராது நீங்கள் சும்மாவே சேர்த்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது கட்டி கட்டியாக வரும் அதனால தான் சளிச்சு எடுத்தோம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அது கூட கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் ஆரஞ்ச் கலர் உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் இது போட்டால் தான் குழிப்பனியாரம் வந்து கிறிஸ்பியாக வரும் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் குழிப்பணியார சட்டியை அடுப்பில் வச்சுருக்கலாம் நெய் அல்லது ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் லைட்டாக சூடானதும் மாவை ஒவ்வொரு குழியிலேயே ஊற்றிக்கலாம் ஸ்டவ்வாக ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க லோ ஃப்ளேம்லேயும் வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வேகிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கறிக்கு போகும் உள்ளே வேகாது இப்போ ஒரு சைடு வந்துட்டு வெந்ததை எப்படி பார்க்கணுன்னா கோல்டன் ப்ரவுன் கலரில் மாறி இருக்கும் அப்போ நம்ம மாற்றி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போது வந்துட்டுன்னு அர்த்தம் மாற்றி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் மாற்றி போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் மாற்றி போட்டாச்சு இப்போ ரெண்டு சைடுமே வந்துட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுல்ல இந்த மாதிரி வந்ததும் எடுத்துக்கலாம் ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்